Hi friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்த்தீங்கனா தக்காளி பஜ்ஜி தாங்க செய்றேங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்துச்சுனா என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனா நீங்க வந்து 1/2 கிலோ தக்காளி எடுத்துக்கேன். அது கட் பண்ணிங்க எடுத்துக்கிட்டங்க. ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கறேங்க. தேவையான அளவு உப்பு, தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேங்க. அப்புறம் ரெண்டு பட்டை சோம்பு கிராம்பு எடுத்துக்கிட்டேங்க. கடைசியாக நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லித்தில் தூவி இறக்கிக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க. நல்லா கடாய் சூடானதும் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பட்டை கிராம்பு சோம்பு எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அது சேர்த்திக்கலாம். அது கொஞ்சம் செவந்து வந்தோடனே நம்ம கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. நல்லா வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண தக்காளி சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நல்லா பாதி தண்ணி விட்டு வெந்து வந்திருக்குங்க. இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு நீங்கள் உப்பு காரம்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். உங்கள் வீட்டில் வெள்ளம் வந்தாலும் நீங்கள் வெள்ளம் சேர்த்திக்கிங்க. ஏன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கிறனால அது ஈக்குவல் பண்ணுறதுக்கு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம்லேயே வச்சு வேக விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் கொத்தமல்லி தூள் தூவி நம்ம இறக்கிக்கலாம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கோதுமை தோசைக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்போர்ட் மை சேனல். பாய்.